ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அம்சான்ஸ் கிச்சன். நான் உங்கள் அம்மு. இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டீப் ஃப்ரைட் ஸ்நாக்கு தான், பட் இருந்தாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு உளுது ஒரு ஸ்பூன், கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஒரு வாட்டி நல்லா பிரட்டி விட்டுருங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு நல்ல கெட்டியான ஒரு பதத்துக்கு இதை பிசைஞ்சு வச்சுக்கிடணும். தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் போட்டு மேலாக்கில் இப்படி பிரட்டி வைக்கணும். இது எதுக்குன்னா, நம்ம தண்ணி தெளித்து போகும்போது ஒரு மாதிரி நீர் சத்து சொத சொதன்னு இருக்கும், அது இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் அப்படி கடலை மாவும் அரிசி மாவும் போடுறோம். இப்போ இதை நம்ம உடனேவும் பொரிச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 15-20 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் வச்சு அதுக்கப்புறமும் பொரிக்கலாம். வெளியே வச்சிங்க அப்படின்னா நீர் விட ஆரம்பிச்சிரும், தண்ணியாக ஆரம்பிச்சிரும். ஒன்று நீங்கள் அப்போவே பொரித்து சாப்பிடலாம், இல்லைனா ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டுருங்க. இப்போது ஒரு உருண்டை எடுத்து அதை நல்லா தட்டிட்டு தீ எண்ணெயில் மிதமான தீயில் ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துடலாம். இது உள்ள வரைக்கும் நல்லா வேகணும், ஏன்னா கடலை மாவு அரிசி மாவெல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்பவே மிதமான தீயில் ரெண்டு பக்கமும் வச்சு பொறுமையாக பொறிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பொறிச்சிங்க அப்படின்னா வெளியில் டக்குன்னு கருகின மாதிரி ஆயிரும், ஆனால் உள்ளே சுத்தமாக வெந்திருக்காது. அதனால் ரொம்ப மீடியமான ஒரு ஃப்ளேமில் ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு கலர் வர்ற வரைக்கும் இதை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கலர் வந்தால் தான் நமக்கு உள்ள வரைக்கும் நல்ல வேகும். அதுக்காக ரொம்ப கறிக்கிறாதீங்க. நல்ல ஒரு டார்க் கோல்டன் ப்ரௌன் கலர் வரவும் நம்ம எடுத்து சூடாக பரிமாறலாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி.